ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி டிஎன்பிஎஸ்சி. பொது தமிழில் திணையும் பொழுதும் பார்க்கலாம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வருது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லையும் வந்திருக்கு. ஸோ இப்போ திணைனா ஐந்து வகை இருக்குது, அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுக்கு திணையோட பெரும்பொழுதுகள், குறிஞ்சியோட பெரும்பொழுது பார்த்திங்கன்னா குளிர்காலம், முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம், முல்லை கார்காலம், மாலை சிறுபொழுது, மருதம் பெரும்பொழுது, ஆறு பெரும்பொழுதுகள், சிறுபொழுது வைகரை, நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகள், ஏற்பாடு. பாலை இளவேனில் முதுவேனில் பின்பணி, பெரும்பொழுது, சிறுபொழுது நண்பகல். இப்போ பெரும்பொழுதுனா என்னன்னு பார்க்கலாம். பெரும்பொழுது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள். ஓகே, ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் தான் பெரும்பொழுதுன்னு சொல்கிறாங்க. இதில் கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேனிற் காலம் சித்திரை வைகாசி, முதுவேனிற் காலம் ஆனி ஆடி. இதுதான் பெரும்பொழுது. இப்போ சிறுபொழுது, ஒரு நாளின் ஆறு கூறுகள். காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை காலை பொழுது. நண்பகல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நண்பகல். ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை. மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை. யாமம் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை. வைகரை இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை. இதுதான் சிறுபொழுது. ஸோ சிறுபொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள். இப்பொழுது நம்ம திணையும் பெரும்பொழுது சிறுபொழுது எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.